வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்தே எக்ஸல் எனிவே போன வீடியோ பதிவில் எஸ்கியுஎல் இருக்கக்கூடிய சப் லாங்குவேஜஸில் முக்கியமான ஒன்று டி அண்ட் டிஆர்எல் டேட்டா லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய இந்த செலக்ட் கமண்டை பயன்படுத்தி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறது வித் டிஃப்ரெண்ட் நம்ம லேர்ன் பண்ணோம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மெத்தட் ஜாயிண்ட் மெத்தட் இந்த ஜாயின் செல்ஃப் நேம் இட்ஸ்எல் சேஸ் ஏதாவது ஒரு சில டேட்டாவை ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்துவோம் இந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்தணும்னா ஐடென்டிட்டின்ற இந்த ஃபண்டமெண்டல் இந்த கான்செப்ட் நம்ம கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஆன் இந்த ஐடென்டிட்டின்ற இந்த காலம் நியூ காலம் நம்ம யூனிக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு போன வீடியோ பதிவுலலாம் நம்ம லேர்ன் பண்ண எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது இல்லை டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம டேட்டா ஆட் பண்ணுறது இது எல்லாமே பயன்படுத்தி தான் இந்த வீடியோ பதிவில் இந்த ஐடென்டிட்டின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக பயன்படுத்துகிறோம் இதனால் என்ன பெனிஃபிட் இந்த ஐடென்டி இம்பார்டன்ஸ் என்னன்றத பத்தியெல்லாம் டீட்டெயில் இந்த வீடியோ பத்தியில் நம்ம பார்க்க போறோம் அண்ட் எக்ஸல் விபிஏ பவர் பி எஸ் கியூல லேர்ன் பண்ண சரியான சேனல் நீங்க ரீச் பண்ணியிருக்கீங்க எந்த ஒரு சப்போர்ட் அவர்ட்ல வீக்கெண்ட்ஸ்ல காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோ தொடர்ந்து பாக்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாக்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆலோ செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஐடென்டிட்டின் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பேராமீட்டர்ஸ் சீட் அண்ட் இன்கிரிமெண்ட் இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டிஃபைன் மெத்தட் எஸ்கியூ இல்லை டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் இந்த ஐடென்டிட்டி இது எதற்காக பயன்படுத்தணும்னா டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஆன் அ பர்டிகுலர் காலம் இன் எ டேபிள் பை யூஸிங் த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் அண்ட் இன் டு கிளாஸ் ஸோ இப்போ இந்த இன் டூ கிளாஸை பயன்படுத்தி எப்படி நியூ டேட்டா ஆட் பண்ணுறதோ இல்லை எப்படி இந்த ஐடென்டிட்டி ஆட் பண்ணுறதோ நம்ம பார்க்கலாம்

இன்கிரிமெண்ட்னா பிட்வீன் ஐடிஸ் ஸோ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூ இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னன்னா ஒன் ஸோ இந்த எஸ்குஎல்ல டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இன்கிரிமெண்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கம் ஒன் ஸோ அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் போட்டோம்னா நம்மளுக்கு டூ ஆயிடும் அது கூட இன்னொன்று ஆட் பண்ணோம்னா த்ரீ ஆகிடும் ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூவே நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம தேவையான வேல்யூ டிஃபைன் பண்ண முடியுமானா இட் இஸ் பாசிபிள் அதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த நியூ காலம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான என்னன்னா அந்த காலம் வந்து இட் ஷுட் பி நியூமெரிக் டேட்டா டைப் காலம்ஸாக தான் இருக்கணும் ஸோ விச் மீன்ஸ் எய்தர் இட் ஷுட் பி இன்டீஜர் ஆர் டெசிமல் ஆர் நியூமரிக் ஒரு டேபிளில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி காலம் தான் இருக்கணும் கான் பீ மோர் தென் ஒன் ஐடென்டிட்டி இன் அ பர்டிகுலர் காலம் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஓப்பன் யுவர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஓகே ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் ஆன உடனே நியூ டேட்டாபேஸ் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூ டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா கிளிக் ஆன் நியூ கொரி ஆன் இந்த இடத்துல நியூ டேட்டா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் கிரியேட் டேட்டா பேஸ் டேட்டாபேஸ் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் டேட்டான்னு நான் கொடுக்குறேன் இப்போ கொடுத்துக்கிறது அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த இடத்துல இப்போ டேட்டா பேஸ் மேலே க்ளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் அண்ட் ரீஃப்ரெஷ் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது இப்போ நியூவாக கிரியேட் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்ற டேட்டா பேஸ் நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும் அண்ட் இதுக்கு கீழே டேபிளில் நம்மளுக்கு எந்த ஒரு நியூ டேபிளும் ஆட் ஆயிருக்காது இப்போ நம்ம வந்து நியூ டேபிள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ கிரேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் இன்ஃபோன் நான் கொடுத்துட்றேன் ஓப்பன் ப்ரந்தசிஸ் இப்போ நம்மளுடைய டேபிளில் என்னென்ன காலம் வேணுமோ அதனுடைய டேட்டா டைப்போட நம்ம ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி அதனுடைய டைப் டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் இப்போ நம்ம டைப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டூடண்ட் ஐடி வந்து மேனுவலாக நம்ம அப்டேட் பண்ண போகிறது இல்லை இந்த நெக் ரெக்கார்டை ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டூடண்ட் ஐடி நம்ம மேனுவலாக கொடுக்க மாட்டோம் டீஃபால்ட்டாக அதுவே நம்மளுக்கு இன்க்ரிமெண்டல் பேஸில் நம்பர் வந்து ஆட் பண்ணிவிடும் அடுத்தது ஸ்டூடண்ட் நேம் கேர் டேட்டா டைப் ஃபார்ட்டின் டிஃபைன் பண்ணுறேன் அடுத்தது ஏஜ் டைனி இன்டீஜர் கொடுக்கலாம் க்ளோஸ் ப்ரந்தசிஸ் இப்போ முக்கியமாக இந்த நியூ டேபிள் கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள் எந்த டேட்டாபேஸ் கீழே நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா இந்த டேட்டாபேஸ் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸ் கீழே வரும் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த நியூ காலம் மூணு காலம் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடியது டேபிள் ஆட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் எப்படி செக் பண்ணலான்னா யூ கேன் யூஸ் செலக்ட் கமேண்ட் ஸ்டார் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ இப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் இப்போ நம்மளால பார்க்க முடியுது ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஏஜ் இந்த நியூ காலம்ஸ் பட் டேட்டா எதுவுமே இல்லை இப்போ நம்ம இந்த டேபிளுக்கு டேட்டா நம்ம ஆட் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் ஒன் டேபிளில் டேட்டா நம்ம ஆட் பண்ணணும்னா வி ஹவ் டு யூஸ் கொரி இன்செட் இன் டூ கிளாஸ் எந்த டேபிளில் நம்ம டேட்டா ஆட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ வேல்யூஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணும் ஸோ வேல்யூஸ் ஓப்பன் பிரந்தசிஸ் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி எக்ஸாம்பிளாக நான் ஹண்ட்ரட் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து நேம் கொடுக்கணும் நேம் வந்து நான் சிம்பிளாக நான் டிஃபைன் பண்ணுறேன் அடுத்தது ஏஜ் அவங்களோட ஏஜ் வந்து ஃபிஃப்டின்னா டைப் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் கீழே வி ஆர் கெட்டிங் என் எரர் அண்ட் எக்ஸ்பிளிசிட் வேல்யூ ஃபார் தி ஐடென்டிட்டி காலம் இன் தி டேபிள் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ கேன் ஒன்லி பி ஸ்பெசிஃபைட் வென் காலம் லிஸ்ட் இஸ் யூஸ்ட் அண்ட் ஐடென்டி செட் இஸ் ஆன் ஸோ எப்போ நம்மளுடைய டேபிளில் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி ஐடென்டிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அப்போ நம்மளால் மேனுவலாக வேல்யூ நம்ம டைரக்டாக ஆட் பண்ண முடியாது டிஃபால்ட்டாக அதே ஒரு வேலையுந்தான் ஐடென்டிட்டி இன்செட் என்ற மெத்தடை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தேவைப்படும் போது அதனுடைய வேல்யூ நம்ம யூஸர் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ பட் ஆனால் இப்போ டைரக்டாக பயன்படுத்தும் போது நம்மளால் இந்த வேல்யூ ஆட் பண்ண முடியாது பட் ஆனால் இப்போ எப்படி நம்ம இந்த வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆப்ஷன் டூ அட்ஸட் இன் டூ ஸ்டூடண்ட் அண்டர் ஸ்கோர் இன்ஃபோ வேல்யூஸில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டூடண்ட் ஐடின்ட்டியவை நம்ம டிஃபைன் பண்ணுறதில்ல டேரக்டாக என்னுடைய எம் ஸ்டூடண்ட் நேம் ஏ அண்ட் அவங்களுடைய ஏஜ் வந்து ஃபிஃப்டீன் நான் டிஃபைன் பண்ணுறேன் அண்ட் க்ளோஸ் பிரெந்தசிஸ் நான் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஸோ ஒன் ரோ அஃபெக்டட் இப்போ நான் ஒரு நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடியது ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் அவங்களுடைய ஏஜ் ஸோ இது எனக்கு ரோலில் டேபிள் அப்டேட் ஆயிருக்க நம்ம பார்க்கலாம் எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த செலக்ட் டேபிளில் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட்டி கீழே நம்மளால் பார்க்க முடியும் ஸ்டூடெண்ட் ஐடி ஒன் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஏ அண்ட் ஏஜ் இஸ் ஃபிஃப்டீன் ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி நான் இங்கே அப்டேட் பண்ணவே இல்லை எதனாலன்னா ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம அப்டேட் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக இதை நம்மளுக்கு கேப்சர் பண்ணியிருக்கு பை யூஸிங் தி ஐடென்டிட்டி மெத்தட் ஸோ நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஆட் பண்ணுறேன் சேம் இதை அப்படியே இந்த டேட்டா காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய நேம் ஏக்கு பதிலாக பி நான் கொடுக்குறேன் அண்ட் ஏஜ் சிக்ஸ்டீன் நான் கொடுக்குறேன் இப்போ ஸோ இங்கே நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த ஐடென்டிட்டி என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் செலக்ட் பண்ணியாச்சு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஸோ நியூ ரெக்கார்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் இப்போ இதை நம்ம டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஸோ இப்போ பாருங்கள் இம்மிடியட்டாக அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும் ஸ்டூடெண்ட் ஒன் அண்ட் ஸ்டூடெண்ட் டூ இதனுடைய நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது பை யூஸிங் த என்ற பேராமீட்டரை பயன்படுத்தி டீஃபால்ட்டாக ஒன் கம்மா ஒன்னுன்ற பேஸில் அடுத்த ரெக்கா நம்ம ஆட் பண்ணும்போது த்ரீன்னு வரும் அடுத்த டக்கா நம்ம ஆட் பண்ணும்போது ஃபோர்னு வரும் அண்ட் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது காலம் நேம் டிஃபைன் பண்ணி வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறது இன்சர்ட் இன் டூ ஸ்டூடண்ட் அண்டர் ஸ்கோர் இன் ஓப்பன் ப்ரந்தசிஸ் கொடுத்ததுக்கு அடுத்தது காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும் காலம் நேம் ஸ்டூடெண்ட் ஐடி

இங்க நம்ம ஐடென்டிட்டி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் மேனுவலா காலம் நேம் டிஃபைன் பண்ணி நம்மளால ஆட் பண்ணாலையும் ஆட் பண்ண முடியாது பட் இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம காலம் டிஃபைன் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம் இன்சர்ட் இன் டூ ஸ்டூடண்ட் அண்டர் ஸ்கோர் இன்ஃபோ ஐடின்ற இந்த காலம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக ஸ்டூடண்ட் நேம் கமா ஏஜ் டைப்போயரர் இப்போ வேல்யூஸ் சேம் எம்ப்ளாயி எம்ப்ளாயி நேம் சீன் டைப் டைப்பெல்லாம் கம்மா ஏஜ் செவன்டீன் க்ளோஸ் ப்ரந்திசிஸ் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஒன் ரோ அஃபெக்டட் ஒரு நியூ ரோ ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது இதுவழி டேட்டா நம்மளுக்கு பி தான் இருந்தது இப்போ ஒன் மோர் நியூ ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணியிருக்கோம் சீனு ஸோ இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஸோ நம்மளால் இப்போ டோட்டலாக த்ரீ ரெக்கார்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ காலம் நேம் டிஃபைன் பண்ணாமையும் நம்மளால் வேல்யூ ஆட் பண்ண முடியும் அண்ட் அட் த சேம் டைம் காலம் நேம் மென்ஷன் பண்ணிட்டோம் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்மளால் ஆட் பண்ண முடியும் இப்போ முக்கியமாக இது வரையும் நம்மளுக்கு புரிஞ்சுருக்கோம் பட் ஆனால் என்னுடைய இந்த ஸ்டார்டிங் வேல்யூ சீடுன்ற வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் நான் டிஃபைன் பண்ணணும் ஒரு தௌசண்ட்க்கு மேலே தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை நான் டிஃபைன் பண்ணணும் அண்ட் இன்க்ரிமெண்ட் பேஸில் ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்னாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து தௌசண்டாக இருக்கணும் செகண்ட் எம்ப்ளாயினுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டென்னாக இருக்கணும் அந்த மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது ஸோ அதுக்கு என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் இன்ஃபோ ஒன்றுன்னு நான் கொடுக்குறேன் இன்னும் இன்ஃபோன்னு நிற்பா இப்போ ஒன்று நான் கொடுத்துருக்கேன் ஓப்பன் ப்ரந்திசிஸ் ஸ்டூடண்ட் ஐடி அண்ட் இங்கே நல்லா கவனிக்கணும் இதனுடைய டேட்டா டைப் இன்டீஜர் நான் கொடுத்தாச்சு அண்ட் ஐடென்டிட்டின்னு நம்ம கொடுக்குறோம் கொடுத்ததுக்கு அடுத்தது ஓப்பன் பிரந்திசிஸ் இதில் இந்த பேராமீட்டர் எக்ஸ்எல்லை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எக்ஸலில் இந்த பேராமீட்டர் பார்க்கும்போது புரிஞ்சுருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த சீட் அண்ட் இன்க்ரிமெண்ட் டூ பேராமீட்டர்ஸ் ஒன் இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் நடந்தது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்டல் வேல்யூ ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த சீடுன்றது ஸ்டார்டிங் வேல்யூ ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ நான் இங்கே தௌசண்ட் நான் டிஃபைன் பண்ணுறேன் கம்மா நான் டிஃபைன் பண்ணுறேன் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் நேம் வேர்கர் ஃபார்ட்டி கம்மா ஏஜ் டைனி இன்ட் க்ளோஸ் ப்ரந்திசிஸ் இதை அப்படியே இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கமான்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ அந்த நியூ டேபிள் கிரியேட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணலாம் இன்ஃபோ ஒன் டேபிள் வந்து நம்மளுக்கு இப்போ கிரியேட் பண்ண டேபிள் பார்க்கணும் அண்ட் எக்ஸிக்யூட் ஸோ நம்ம பார்க்கறோம் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை ஏன்னா இது நியூ டேபிள் இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது ஸோ இந்த நியூ டேபிள் நம்ம இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் வேல்யூ வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஐடி தௌசண்ட் ஆகணும் டேட்டா இன்செர்ட் பண்ணலாம் இன்சர்ட் இன் டூ ஸ்டூடண்ட் இன்ஃபோ வேல்யூஸ் இப்போ நம்ம வேல்யூ டிஃபைன் பண்ணணும் இப்போ நல்லா கவனிக்கணும் இந்த ஸ்டூடண்ட் ஐடி இந்த காலம்க்கு நம்மளால வேல்யூ ஆட் பண்ண முடியாது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட் நேம் ஏ நான் டிஃபைன் பண்ணுறேன் அண்ட் அவங்களோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் க்ளோஸ் ப்ரந்தசிஸ் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஒன்னு இருக்கு ஸோ நான் இது என்ன பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் சேஞ்ச் பண்ணணும் இந்த டேட்டா நம்ம ஆட் பண்ணக்கூடிய டேட்டா இந்த டேபிள்க்கு ஒன்று ஸ்டூடண்ட் இன்ஃபோ ஒன் ஸோ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஒன் ரோ அஃபெக்ட் இப்போ இதை எப்படி நான் செலக்ட் பண்ணுறேன் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஸோ நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் ஐடின்றது தௌசண்ட்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டூடண்ட் நேம் ஏ அண்ட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ரெக்கார்டு ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ இன்சர்ட் இன் டூ

இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் நம்மளுக்கு இப்போ டோட்டலாக த்ரீ ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பட் நல்லா க்ளோஸாக அங்கே கவனிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் ஐடி வந்து நம்மளுக்கு தௌசண்ட்னு இருக்குது அண்ட் ரெண்டாவது ஸ்டூடெண்ட் ஐடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டென்னு இருக்குது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் இன்கிரிமெண்டலாக இருக்குது அதுதான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் தேர்ட் இருக்கக்கூடியதுக்கு தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும் எதற்காக இந்த ஐடென்டிட்டின்ற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோன்னு இந்த காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஜாயின் மெத்தர்ட் எதுக்காகன்றதை ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு முழுமையாக நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படி ஆளு செலக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்